ஒரு குறிப்பிட்ட பறவையுடைய முட்டை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அந்த முட்டையுடைய ஓடு, அதாவது செல் இருக்குது அல்லவா, அது உள்ளாருந்து பார்க்குறப்போ ரேடியஸ் 5 மில்லிமீட்டர், வெளியிலிருந்து பார்க்குறப்போ அதோடைய ரேடியஸ் 5.3 மில்லிமீட்டர். ரேடியஸ் எத்தனை? 5 மில்லிமீட்டர். அந்த ரேடியஸில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம், ஸ்மால் சேஞ்ச், அதை என்னன்னு சொல்லுவோம் டிஆர். எவ்வளோ மாறிக்குது பாருங்க, 5 லிருந்து 5.3. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம், 5.3 - 5 எவ்வளோ? 0.3 மில்லிமீட்டர். அதாவது 5 லிருந்து 5.3 ஜாஸ்தி தானோ, அப்போ கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவ் வரும். இன்க்ரீஸ் ஆகிருந்தா இங்கே ப்ளஸில், டிக்ரீஸ் ஆகிருந்தா மைனஸில். ரொம்ப சிம்பிள் லாஜிக். ரேடியஸ் எவ்வளோ? 5 மில்லிமீட்டர். அது 5 மில்லிமீட்டர், அதை வெளியிலேருந்து பார்க்குறப்போ 5.3. எவ்வளோ இன்க்ரீஸ்? 5.3ல் 5 போயிடுச்சு, மீதி எவ்வளோ? 0.3 கூடுதல். அதுதான் டிஆர். அந்த ரேடியஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிஆர். என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த செல் அப்ராக்சிமேட்லி. வால்யூமில் ஏற்பட்ட அந்த ஸ்மால் சேஞ்ச் என்ன சேஞ்சுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன ஷேப்பில் இருந்துச்சு? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு. அப்போது வால்யூமில் மாற்றம் கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்? 4/3 πr³. எப்படி ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் dy/dx, அதே மாதிரி வியை ஆரால் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா dv/dr. 4/3 πங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். ஆரால் டிஃபரன்சியேட் பண்ணுறோம், கரெக்டாக r⁻n. அப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு வார் டிஃபரன்சியேட் பண்ணால் போதும், ஏன்னா எதை எதுவோ நம்ம ட்ரீட் பண்ணல. x⁻n என்ன ஃபார்முலா? எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணுறப்போ n(x⁻n-1). அதே மாதிரி ஆரால் டிஃபரன்சியேட் பண்ணுறப்போ r⁻n-னா n(r⁻n-1). 3 - 1 எவ்வளோ? 2. 3 கேன்சல். dr மேலே கொண்டு போங்க, dv = 4πr²dr = 4π. r எவ்வளோ? 5 மில்லிமீட்டர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. dr 0.3. அப்போது dv = 4 × 25 = 100 × 0.3 எவ்வளோ? 30π. இந்த பை அப்படி எழுதிக்கலாம். மில்லிமீட்டர் தான் இருக்குது, மில்லிமீட்டர். ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ், அப்போ மில்லிமீட்டர் கியூப். அப்போ கடைசியில் கன்க்ளூஷன் மறக்காமல் கொடுத்துக்குங்க. என்ன கன்க்ளூஷன்? அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் என்னது? வால்யூம் எவ்வளோ? 30π mm³.